அடுத்த 7 மாதம் கமலாலயத்தில் அண்ணாமலையின் அந்த 2 மணி நேரம் வேற லெவல் திட்டம். அதிமுக பாஜகவின் கூட்டணி முடிவடைந்த பிறகு பாஜக தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் அண்ணாமலை டெல்லி பயணமானார். அப்பொழுது மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலையின் பொறுப்பு பறிக்கப்படும் அல்லது மாற்றப்படும், ஏனென்றால் கூட்டணி வழக்குகளுக்கு அவரது பேச்சுக்களே முக்கிய காரணம் என்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அத்தோடு அண்ணாமலை டெல்லி பயணம் முடித்து திரும்பியவுடன் யாத்திரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்காமல் பிறகு சந்திக்கிறேன் என்ற வகையில் சிரித்தவுடன் சென்றார். இதனால் விரைவில் பாஜக அதிமுகவின் கூட்டணி விரிசல் குறித்த தகவல்கள் பாஜக தரப்பிலிருந்து அண்ணாமலை தெரிவிப்பார் என்று எதிர்பார்ப்புகள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்தது. மேலும் அக்டோபர் 6 தேதியான நாளை முதல் யாத்திரை தொடங்கும் என்று அறிவிப்புகள் வெளியாகியிருந்தது. திடீரென்று நேற்று ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பில் அண்ணாமலையின் யாத்திரை 3ஆம் கட்டமாக தொடங்குவதற்கு இன்னும் 2 வாரங்களுக்கு பிறகு யாத்திரை தொடங்கப்படும் என்றும் பாஜக தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது. இதற்கு காரணமாக அண்ணாமலையின் உடல்நிலை குறை என கூறப்பட்டது. இந்த செய்தி வெளியானதில் இருந்து ஐயோ அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு, எங்கள் அனைவரையும் நேரடியாக பார்த்தவரே, திடகாத்திரமான தோற்றம் கொண்ட IPS அதிகாரிக்கு என்ன ஆயிற்று, தலைவருக்கு கட்டம் கட்டி விட்டீர்களே என்ற அக்கறையும் பதட்டமும் நிறைந்த பதிவுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு என்ன நடந்தது என்று விசாரித்த பொழுது மூச்சு விடுவதில் சிரமம், உடல் சோர்வு, இருமல் போன்ற உடல்நிலை குறைவுகள் அண்ணாமலைக்கு ஏற்பட்டுள்ளதாலும் இதனால் அவர் தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து மருத்துவமனையில் இருந்து வெளியான அறிக்கையில் அண்ணாமலைக்கு சுவாச குழாய் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் 2 வாரங்கள் அவர் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அண்ணாமலை மேற்கொள்ளும் எண்மண் என் மக்கள் நடைபயணம் அக்டோபர் 16 தேதி முதல் தொடங்கப்படும் என்ற அறிவிப்புகளும் பாஜக தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக தனது உடல்நிலையை வருத்தி கொண்டு உடலை சரியாக கவனிக்காமல் இதுபோன்ற இருமல், சுவாச கோளாற்றில் பிரச்சனை போன்ற உடல்நலத்தில் குறைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அண்ணாமலையின் பயணம் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும், ஆதலால் இந்த பின்னணியில் வேறு எந்த அரசியல் காரணமும் இல்லை என்று பாஜக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் இன்றைய கமலாலயத்தில் அண்ணாமலை நடத்திய நிர்வாகிகள் சந்திப்பில் என்ன நடந்தது என ஒரு சில நிர்வாகிகளிடம் கேட்ட பொழுது அண்ணாமலை நிர்வாகிகளுக்கு அடுத்த 7 மாதம் மிகவும் முக்கியமான மாதம், அதில் நாம் களப்பணியை இறங்கி தீவிர அளவில் செய்ய வேண்டும், உறக்கம் உணவு போன்றவற்றையெல்லாம் விட அடுத்த 7 மாதம் மிகவும் முக்கியமாக வாய்ந்ததாகும், இதில் எந்த அளவிற்கு நாம் பணியாற்றுகின்றோமோ அதை பொறுத்துதான் தமிழக பாஜகவின் தலையெழுத்து மாறும் என பேசியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டெல்லியில் இருந்து அண்ணாமலை எந்த மாதிரியான அனுமதி பெற்று வந்துள்ளார் என நிர்வாகிகளுக்கு கூறியதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் அடுத்த 7 மாதம் அண்ணாமலை தமிழக பாஜகவிற்கு மிக முக்கியமான காலம் என கூறியதால் இனி வரும் வாரங்களில், அதாவது யாத்திரை துவங்குவதற்கு முன்பு, அண்ணாமலை தமிழக பாஜக சார்பில் போட்டியிடும் MP வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை வெளியிடுவார் எனவும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. மறக்காமல் நமது IND தமிழ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.